கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம். கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம். என்ன ராகவன் சார், ரொம்ப நாளா ஆளையே காணா, ரொம்ப பிஸியோ? அதெல்லாம் பிஸிலாம் ஒண்ணும் இல்லப்பா. பொண்ணு அமெரிக்கால இருந்தா இல்லையா, ஒரு மாசம் அங்க போயிட்டு வந்தேன். இப்போ சேத்ராடனமாக போயின்னு இருக்கு. போன வாரம் ஸ்ரீவில்லிபுத்தூர், இந்த வாரம் சிங்கேரி. ஆமாம், உனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகலையா? போலியா நீ? ஏஜிஎம் சிவகுருநாதன் தானே? ரொம்ப கோபக்காரனாச்சே. ஸ்ட்ரைக்கில் இருக்கு சார், யூனியனில் ஒரு சின்ன பிரச்சனை. ஓஹோ, ஆதி திராவிடர் பழங்குடியினரோட ரிசர்வேஷன் கோட்டாவை ரிவைஸ் பண்ண சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் போராட்டம் வச்சுருக்கோம், போகணும். நீங்கள் பேசுவீங்களா சார்? தம்பி, என்ன இப்படி கேட்ட? யூனியனில் பெரிய ஆள், நல்ல பேச்சாளர் கூட. நாங்கள் இருந்த காலத்துலலாம் போராட்டமும் கிடையாது, யூனியனும் கிடையாது. நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டுன்னு இருப்போம். இப்போ தான் எல்லாம் மாறிப்போச்சே சார். தேவைகள் மறுக்கப்படும் போது தான் சார் போராட்டமே வருது. உங்களுக்கு என்ன, எல்லா தேவையும் தானாக கிடச்சிருது. சொல்லப்போனால் ஆச்சியே உங்களோட தானே சார். அப்பா, கேரட்டுங்க. இப்போ தான் இருந்த கேரட்டை சாருக்கு போட்டேன். ஏப்பா, நேற்றுக்கே சொன்னேன் என்னோட கேரட் வேணும்னு. இப்போ கேரட்டை தேடி நான் போகிறதா? கேரட்டே டிமாண்ட் சார், ஏரியாவில் எங்கேயும் கிடைக்காது. நானே மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வரேன். நிறம் கருப்பு. அண்ணே, அடைப்பு எடுத்தாச்சுண்ணே. எடுத்துட்டியா? இப்போ தண்ணி சீராக போகுதா? ஆ, போகுதுண்ணே. டேங்க் அடியில் பைப் வளைஞ்சிருக்கும்ல, அந்த இடத்துல ஒரே காகிதமாக அடைச்சிருந்தது. குச்சி எடுத்து குத்தி கையால் அள்ளி வெளியில் போட்டேன். இப்போ நல்லா போகுதுண்ணே. ஏதோ சொல்கிற, திரும்ப அடைச்சிச்சுன்னு வச்சுக்கோ. உன்னை தான் கூப்பிடுவேன், நீ தான் வந்து எடுத்து தரணும். அப்போ காசு தரமாட்டேன், பார்த்துக்கோ. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, நல்லா போகும். சரி, இப்போக்கு எவ்வளோ? நீங்களே பார்த்து போட்டு கொடுங்க. இரு வர. இந்தா கேரட் கட்டிய. கிடைச்சுடுத்தா? எங்க, பக்கத்தாத்து மூர்த்தி வாங்கிட்டான், வேண்டான்னு சொன்ன. இருந்தாலும் அவன் பையிலேருந்து எடுத்து போட்டான், ரொம்ப நல்லவன். அவாத்து பையிலேருந்தா போட்டா? ஆமா. உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம போயிடுது. அவாத்து பையிலிருந்து சேமோ. டேய், இந்தா இடா, ஒரு நிமிஷம்டா, எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கடா. அண்ணே. என்னடா? இன்னும் 10 ரூபா சேர்த்து கொடுங்கண்ணே. ஏண்டா, 10 நிமிஷம் வேலைக்கு 10 ரூபாயே ஜாஸ்தி. டீக்கு ஆட்டுமேன்னு 10 ரூபா சேர்த்து கொடுத்தா 100 ரூபா கேட்குற. இந்த வேலைக்கு இது போதும், போ. அண்ணே. என்னடா? குடிக்க தண்ணி. மண்ணின் மைந்தர்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டி என் உயிரையும் தருவேன்.
உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாம போயிடுது. அவாத்து பையில இருந்து சேமோ. ஏமா அத எங்க எடுத்துட்டு போற? போ வாசல்ல மாடு இருந்தா குடுத்துடுறேன். மா இந்தாப்பா வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டுடு. என்ன கேரட் விக்கிற விலைக்கு? கத்திரிக்கா வெண்டக்கா வெங்காயம் வெங்காயம் வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளர்ந்தது கண்டேன். பிள்ளைகள் பெற்றது பூனை அவை பெருக்கும் நிறமாகும். சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கரும் சாந்த நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலு நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் புறத்தரம் அன்றோ. இந்த நிறம் சரி தேடும் இந்த ஏற்றம் என்றும் சொல்லலாமோ. வண்ணங்கள் வெற்றுமை பாட்டால் அதில் மானுடல் வெற்றுமை இல்லை. எங்கள் செய்தைகளாம் இங்கு யாவருக்கும் ஒன்றே நாள் கண்ணீர்.